को मोदते किमाश्चर्यं कह पंताह काच वार्तिका ममैश्चतुरः प्रश्नन कथयित्वा जलं पिब। इदु वंदु यक्षरुक्कुम युधिष्ठिरुक्कुम अवंग रेंडु पेरुक्कु नडुवुल नडंद पेच्चुवार्त्तै। यक्षर वंदु केक्कुरार नालु केल्वि केट्टु इंद नालु केल्विगळुक्कु नी बदिल सोन्न पिरगु नी तण्णी कुडिक्कलाम् அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாலு கேள்வி என்னன்னா, கோ மோதத்தே, யார் சுகமாக இருக்கிறார், கிம் ஆச்சரியம், இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆச்சரியம் என்ன, கஹ பந்தாக, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான மார்க்கம் என்ன, ச கா வார்த்திகா, ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு மெசேஜ் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா என்னத்தை சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து யுதிஷ்டர் வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து யுதிஷ்டரோட பேர் யூஸ் பண்ணி இதை எழுதினது வந்து வியாசர். இதோட நாலேஜ் வந்து முழுக்க முழுக்க வைதிக நாலேஜ். ஸோ வியாசர் சொல்கிறார் பாருங்கள், பஞ்சமே அகனி ஷஷ்டே வா சாக்கம் பச்சதி ஸ்வே கிருஹே அந்திரிணி சா பிரவாசி ச ச வாரிச்சார மோதத்தே. எக்ஸ்ட்டை வந்து பதில் சொல்கிறார், யார் சுகமாக இருக்கிறான்னா, அந்திரிணி, யாரோட தலையில எந்தவித கடனும் இல்லையோ, பணக்கடன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பணக்கடனில் வந்து பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்கோம் இல்லாட்டி வேற யார்கிட்ட வட்டிக்கு பணம் கடன் வாங்கியிருக்கோம் திருப்பி கட்டணும், உழைச்சி உழைச்சி மாசம் மாசம் கட்டுறோம், இஎம்ஐ இதெல்லாம், கார் வாங்கியிருக்கோம், பைக் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டிய கர்த்தவிய கடமைகள் அது செய்யாமல் இருக்கோம், அந்த கடன் நம்ம தலையில் இருக்கு. அதாவது பூனல் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த பூனல்ல மூன்று கயிறு, மூன்று நூல்கள் இருக்குது, அந்த மூன்று நூல்களும் மூன்று கடனை நமக்கு எப்பொழுதுமே வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. அந்த அதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மூன்று கடன், கர்த்தவிய கடன், அன்றாடம் நம்ம ஒவ்வொருத்தரும் தினசரி இறை உபாசனை செய்யாமல் இருக்கோம், அன்னை தந்தை பெரியவங்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட தலையில் வந்து நமக்கே தெரியாமல் பலவிதமான கடன்கள் இருக்குது. ஸோ கடங்காரம் சுகமாக இருக்கவே முடியாது. ஸோ யார் தலையில் கடன் இல்லையோ அந்திரிணி அவன் சுகமாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் யார் வந்து வெளிநாட்டில் இல்லாமல் தன்னுடைய சொந்த நாட்டில் தன்னுடைய ஸ்வே கிருஹே தன்னுடைய வீட்டில், பங்களாலாம் கிடையாது, சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் அது தன்னுடைய இடம், தன்னுடைய நிழல், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து யார் வெளிநாட்டில் இல்லாமல் தன்னுடைய சொந்த இடத்தில் தன்னுடைய நாட்டில் இருக்கிறானோ அவன் வந்து, அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக உணவு இல்லை என்றாலும் சரி, அஞ்சு பஞ்சமே அகனி ஷஷ்டே, அஞ்சு நாள் இல்லை ஆறு நாள் கழித்து வந்து ரோட்டோரமாக இல்லாட்டி நதியோரமாக இருக்கிற அந்த பசலைக்கீரை, வேறு ஏதோ கீரை கிடைக்குது, அந்த கீரை எடுத்து அவன் சட்னி அரைச்சி, இல்லை கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பாடு போட்டு சாப்பாடு பொங்கி சாப்பிட்றான். அவங்ககிட்ட பெரிய பணங்கள்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் அவன் தலையில் எந்தவித கடனும் இல்லை, அவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய நாட்டில் சுகமாக இருக்க முடியும். மற்றபடி யார் தலையில் கடன் இருக்கோ, அவன் பில்கேட்ஸ் ஆனாலும் சரி, எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, அவன் சுகமாக இருக்க முடியாது. இது வியாசரோட வைர வாக்கியம். அடுத்தவர் சொல்கிறாரு, கிமாச்சரியம், இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஆச்சரியம் என்ன அப்படிங்கிறதுக்கு, அஹன்யஹனி பூதானி கச்சந்தி இஹ யமாலயம் சேஷஹ தாவரம் இச்சந்தி கிமாச்சரியம் அத்தக பரம். பரம்னா இதை விட மிகச்சிறந்த ஆச்சரியம் வேறு எதுவுமே இல்லை. யக்ஷு மகராஜ், இதை விட மிகச்சிறந்த மிகப்பெரிய ஆச்சரியம் எதுவுமே இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம், தாஜ்மஹால் வந்து ஏழாவது ஆச்சரியம், பைசா டவர் வந்து எட்டாவது ஆச்சரியம், இந்த மாதிரி ஆச்சரியம் நம்ம உலக ஆச்சரியங்கள்லாம் சொல்கிறோம். பட் வந்து ரிஷி முனிகள்கிட்ட கேட்டால் அவங்க ஆச்சரியம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அஹன் யஹனி பூதானி கச்சந்தி இஹ யமாலயம், யமலோகத்திற்கு வந்து தினசரி, யமலோகம்னா வந்து இறக்கிறது, தினசரி வந்து யமலோகத்துக்கு செல்லும் மக்களை நாம் பார்க்குறோம். தினசரி நம்மளுடைய சொந்தக்காரங்க, ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க அம்மா செத்துட்டாங்க, அவங்க அப்பா செத்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். இல்லை நம்ம சொந்த பந்தத்திலேயே சில பேர் நெருங்கிய வருவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம சுடுகாட்டுக்கு போய் அந்த பிணத்தை எரிக்கிற வரைக்கும் இருந்துட்டு வரோம். ஆனால் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்தாவரம் இச்சந்தி, ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி போக வேண்டும், ஒரு நாள் நம்மளுடைய உடலும் இதே மாதிரி எரியக்கூடும் அப்படிங்கிற நினைவு இல்லாமல் இந்த உலக சுகத்தில் நம்மளுடைய ஃபுல்லாக கவனத்தை செலுத்திண்டு நம்ம வந்து என்றைக்குமே சாக போகிறது இல்லைங்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்.
இதை விட பெரிய ஆச்சரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு வியாசர் சொல்றார் யுதிஷ்டர் மூலமாக. சோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அத்தக பரம் பரம் ஆச்சரியம் இது மட்டும்தான், வேற எந்த ஆச்சரியமே கிடையாது. தினசரி போய் நம்ம சுடுகாட்டுல இறப்பை பார்த்தும் நமக்கு வைராக்கியம் வரவில்லை, இறப்பை பார்த்தும் நமக்கு இறை சிந்தனை வருவதில்லை, இறப்பை பார்த்தும் நமக்கு வந்து வாழ்க்கையோட யதார்த்தம், வாழ்க்கையோட உண்மை, வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படிங்கிறது புரியறதே இல்லை. அதுதான் பெரிய பெரிய ஆச்சரியம் அப்படின்றாரு. அடுத்தவர் சொல்றாரு யுதிஷ்டர், தர்க்கோ அப்பிரதிஷ்டக ஸ்ருதயோ விபின்ன நைகோ முனீர்வஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனு கதாக பந்தாக ஏனு கதாக ச பந்தாக. இந்த வாழ்க்கையை ஜீவனத்தை வந்து நம்ம போர்த்துக்கான மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு யக்ஷர். அதுக்கு வந்து யுதிஷ்டர் சொல்கிறாரு, இந்த கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்கு ஒரு ரிஷி முனியோட பிரமாணம் தேவை. அந்த ரிஷி முனி இந்த காட்டில் இல்லை யக்ஷர், நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கோம். ஒரு ரிஷி முனியோட வாக்கியத்தை கேட்டு அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு நாதி கிடையாது. இந்த இடத்துல காட்டில் இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும். அதே மாதிரி வந்து மனுஷங்களோட நம்பிக்கைகள் வந்து பலவிதமாக மாறிடுச்சு. இது எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிச்சுவேஷன், இன்னைக்கு வந்து கேட்கவே வேண்டாம். ஸோ என்ன சொல்கிறாரு இவர் யுதிஷ்டர், நிஹிதோ தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயம், எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதை அதன் ரகசியம் வந்து அதோட ரகசியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த தத்துவம். அது அந்த ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ரிஷி முனி இந்த இடத்துல இல்லை. அதனால் என்னுடைய அறிவுரை என்னன்னா சொல்கிறார் யுதிஷ்டர், மகாஜனோ ஏனு கதஹச பந்தாக, எந்த மார்க்கத்தில் எந்த வழியில், மகாஜனோனா வந்து மகா புருஷர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். நம்மளே வந்து நம்மளோட புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க கூடாது. இதே வார்த்தை யஜுர்வேதத்தில் வரும், ந அந்ய பந்தாக வித்யதே அயனாய வேதாகம். ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு, அந்த மார்க்கம் வந்து வைதீக மார்க்கம். அந்த மார்க்கத்தை ஒரு யோகி, ஒரு ரிஷி, ஒரு முனி, தபஸ்வி, மகா புருஷர் வந்து கடைபிடிச்சிட்டு அவர் இறைவனை உணர்ந்து விட்டார். அதே மார்க்கத்தை நம்மளும் கடைபிடிக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணி இதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு இந்த இடத்துல யாருமே கிடையாது. யுதிஷ்டர் சொல்கிறார் எவ்வளோ ஒரு ஹம்புலாக சொல்கிறார் பாருங்க பதில். அதனால் எந்த ரிஷி முனிகள் மகா புருஷர்கள் எந்த எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியை நம்ம கடைபிடிக்க வேண்டும், அதுவே தர்மம். ஏன்னா தர்மத்தின் ரகசியம் வந்து மிக மிக ஆழமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்தது லாஸ்ட்டில் வந்து ஒரு மெசேஜ் சொல்லுக்கா வார்த்திக்கா, ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லு, ஒரு அட்வைஸ் சொல்லு, ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அவர் சொல்கிறாரு, அஸ்மின் மகாமோகமயே கட்டாகே சூர்யா அக்னினா ராத்திரி திவேகனேன மாசார்த்துதி துதர் வீபரிகட்டனேன பூதானி காலஹ பச்சதி இதி வார்த்தா. அதாவது இந்த சம்சார லோகம், இந்த உலகம் வந்து மகா மோகரூபி. இதில் வந்து வரவன் எல்லாருமே வந்து அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்கிறோம். எப்படி வந்து ஒரு ஒரு வந்து தூண்டில் போடுறோன்னா அதில் வந்து தண்ணியில் அதில் வந்து மீன் மாட்டிக்குது, இல்லாட்டி ஒரு வலை போடுறோன்னா அதுக்குள்ளே ஒரு பறவையோ ஏதோ மாட்டிக்குது. அந்த மாதிரி வந்து இந்த உலகத்தின் உள் வரும் எல்லா மனுஷனும் வந்து மகா மோகத்தில் வந்து மாட்டின்ட்டுருக்கான். இந்த மகாமோகத்தை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு கடாய், ஒரு கடாய்னா ஒரு இழுப்பு சட்டி மாதிரி இருக்குது. அந்த அந்த இழுப்பு சட்டியில் வந்து எண்ணெய், அந்த மோகம்ங்கிற எண்ணெய் கொதிக்குது. அந்த எண்ணெயை கொதிக்க வைக்கிறது வந்து என்னென்னா, இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், ஏதாவது தின இந்த டேஸ் வந்து நாள் நாள் நாளாக நாளாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக போயிட்டே இருக்குது நம்மளோட ஆயுள். ஸோ அது எண்ணெய் கொதிக்கிற மாதிரி போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த மோக தேலில், இந்த மோக எண்ணெயில் நாம் வந்து பொறிகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாரு யுதிஷ்டர். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நம்மளை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பஜ்ஜி போடுறோன்னா அந்த பஜ்ஜியை திருப்பி போடுறோம் கரண்டியால், நம்மளை திருப்பி போடுறது வந்து மாதங்கள், வருஷங்கள், அதே மாதிரி வந்து 6 சீசன் ரித்துக்கள்.
சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன் அப்படி மாறி மாறி மழை காலம் வருது, குளிர்காலம் வருது, மாறி மாறி போயிட்டே இருக்குது. நம்மளை வந்து திருப்பி திருப்பி வாட்டி எடுக்குது இந்த மோகத்தில் நம்ம வாட்டி எடுக்குது. சூரியனும் மூவ் ஆகிட்டே இருக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டே இருக்கு டேஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். நம்மளே வந்து இந்த மோகத்தில் மாட்டிண்டு நம்மளே தினசரி கருகி போகிறோம். இந்த மோகம் நம்மளை என்ன பண்ணுன்னா, இது வந்து சாதாரணமாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லை, புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த நம்ம மோகத்துக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு இந்த விஷயமே தெரியாது. நம்ம எது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோமோ அந்த பொருள் நம்மளை கைவிட்டு போகும்போது தான் நம்ம வந்து துக்கத்தை ஃபீல் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம அட்டாச்மெண்ட்டில் இருக்கோனே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இழுப்பு சட்டிக்குள்ளே நம்மளை வந்து வாட்டி எடுக்குது இந்த காலம். ஸோ இதுதான் வந்து நான் கொடுக்க வேண்டிய, நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு சிந்தனை, ஒரு அட்வைஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி வியாசர் சொல்கிறார் யுதிஷ்டர் மூலமாக. ஸோ இது நாலு கேள்விக்கான பதிலை தினசரி நம்ம சிந்தனை பண்ணோம். நம்ம வாழ்க்கையில் வந்து இது இந்த மகா மோக ரூபி இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா, மோகத்தை விட்டு வெளியில் எப்படி வர முடியும்னா, தினசரி தவம் இல்லாமல் இதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளை கைவிட்டு போன பிறகு அந்த சொந்தம், இல்லாட்டி நம்மளுடைய நெருங்கிய சொந்தம் ஒருத்தர் நம்மளை கைவிட்டு போன பிறகு தான் அது அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஐயோ அப்படி பயங்கரமாக அழுவோம், அவங்களால அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியலங்கிற ஃபீலிங் வருவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்பயே புரிஞ்சுட்டு வந்து அறுத்து எடுக்க வேண்டும். இந்த மாதிரி வேத மந்திரங்கள்லாம் இருக்குது, வித்வான் லோகு. வித்வான் லோகுனா வந்து யார் வந்து யோகிகளோ தபஸ்விகளோ ரிஷி முனிகளோ அவங்க வந்து இந்த மோகத்தோட ரிசல்ட் வந்து துக்கம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே புரிஞ்சுண்டு அவங்க இந்த மோகத்தில் மாட்டிக்காமல் தன்னுடைய கர்த்தவிய கர்மம் மட்டும் செஞ்சுட்டு, எப்படி கேஷியர் நான் சொன்ன மாதிரி பேங்க்கில் இருக்கிற கேஷியருக்கு வந்து அந்த பேங்க்கில் இருக்கிற நோட்டு மேலே மோகம் கிடையாது, அவனுக்கு அவனோட சம்பளம் வந்துடுது மாதம் மாதம். அந்த மாதிரி நம்மளுடைய கர்த்தவிய கர்மத்தை செஞ்சு இந்த மோகத்திலேருந்து வெளில வரணும். அதற்கு ஆச்சாரியரின் வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைதீக பாதை மட்டுமே அதற்கான பதில். வேறு எந்த பாதையில் போனாலும் மோகத்தில் மாட்டிக்காமல் நம்ம வரவே முடியாது வெளியில். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.